இதை கண்ட வழியாக வந்த உணவு டெலிவரி பாய் ஒருவர் வாக்குப்பெட்டி தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் அங்கு கூடினர். முறைப்படி அரசு வாகனத்தில் ஏன் வாக்குப்பெட்டி கொண்டு செல்லவில்லை என கேட்டு இருவரையும் சிறைப்பிடித்துள்ளனர். தகவலறிந்து வந்த போலீசாரின் விசாரணையில் வாக்குப்பெட்டியை கொண்டு சென்றவர்கள் சென்னை மாநகராட்சியில் பணிபுரிவதாகவும் திருவான்மியூரில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு பெட்டிகளை எடுத்துச் செல்வதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் ஆகியோரும் அங்கு கூடினர். இதனால் அந்த நபரை காவலர்கள் தங்கள் வாகனத்தில் ஏற்றியதால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி அங்கிருந்தவர்கள் அவர்களை தாக்க முயன்றனர். போலீசார் அவர்களை தடுத்ததும் அங்கிருந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபடத் தொடங்கினர். இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். பேச்சுவார்த்தையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தகவலறிந்த திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வேளச்சேரி காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் அளித்தார். இரண்டு பேர் அந்த இயந்திரங்களை எடுத்துச் சென்றவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் தரப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட 92வது பாகத்திற்கு மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட வாக்குப்பெட்டி டிஏசி எனும் தனியார் பள்ளியில் பயன்படுத்தப்பட்டது என தெரிய வந்துள்ளது. 15 வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் அந்த பெட்டி பழுதாகிவிட்டதாகவும் அதையே மாநகராட்சி ஊழியர்கள் எடுத்துச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. அதே சமயம் வாக்குப்பெட்டி ஏன் இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டது என்பதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு வாக்குப்பதிவு முடிந்து 10 மணி வரை சீல் வைக்காமல் அதிகாரிகள் காலதாமதம் செய்ததால் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜாகிரெட்டிப்பட்டி வாக்குச்சாவடி மையத்தில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிவடைந்து 10 மணி வரை வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்காமல் அதிகாரிகள் காலதாமதம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் திடீரென தனியார் வாடகை கார் ஒன்றில் புதியதாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த திமுகவினர் வாகனத்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வாக்குச்சாவடிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை 7 மணிக்கு முன்பாக கழற்றியது ஏனென்றும் அதிகாரிகளிடம் திமுகவினர் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதையடுத்து அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை எடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. கொரோனா பரவல் தினந்தோறும் புதிய உச்சத்தை